ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்றைக்கி ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருஷத்தில் 365 நாளும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடர்ஜென்ட் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாஷிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம இந்த துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த வாஷிங் பவுடரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 ரூபாய் கொடுத்து பக்கத்து கடையில் போய் ஒரு சோப்பு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. துணி துவைக்கிற சோப்பு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் ஓடி போய் வாங்கிட்டு வருவேன். அவங்களும் அந்த சோப்பு கட்டியை எடுத்து துணிகளில் தேய்ச்சி அவங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து பவுடருக்கு வந்து மாறிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் மிஷினும் வந்தாச்சு, வாஷிங் மிஷினும் வந்தாச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் வந்து பவுடருக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ அந்த பவுடர் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு இப்போ வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. நிறைய பிராண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, புதுசு புதுசாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேக்குக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான் இருக்குது, ஒரே மாதிரியான வாஷிங் பவுடர் தான். பேர் தான் வெளியில் வேறு, அந்த டிசைன் தான் வேறையாக இருக்க தவிர, உள்ளே இருக்கிற பவுடர் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அந்த கொஞ்சம் வாசனைக்காக அவங்க வேறு ஏதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ தான் நடக்குதே தவிர, ஆனால் எல்லா பவுடருமே ஒன்று தான். ஸோ இந்த பவுடரை வந்து நம்ம வந்து ஓனாகவும் தயார் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிறவங்களுக்கு போய் நம்ம வாங்கி அதை வந்து ரீபேக்கிங் பண்ணியும் நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டை பார்த்துடலாம். வாட் இஸ் டிடர்ஜென்ட் பவுடர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அந்த கேட்டகரிலாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஹோல்சேலாக வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதை வந்து எப்படி ரீபேக்கிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ணுறதுக்காக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும், அதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்கணுமா, அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டால் நமக்கு என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து இதை வந்து எப்படி வந்து சேல் பண்ணுறது, எங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த ப்ராடக்டோட பேக்கிங்க்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் ஸ்கோப். அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் டிடர்ஜென்ட் பவுடர் அப்படின்னா என்ன, இந்த வாஷிங் பவுடர்னா என்ன அப்படிங்கிறதும் தெரியும், அது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்மளுடைய துணிகள் எல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஒரு சில பேர் வந்து ஃப்ளோர் கிளீனிங்காகவும் பாத்ரூம் கிளீனிங்காக கூட பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்கோப்பும் பார்த்தாச்சு, இந்த பவுடர் வந்து எப்படி கிடைக்குதுங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து இதை தயார் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது மொத்தமாக நம்மளே வந்து மிஷினரிலாம் வாங்கி கெமிக்கல்ஸ் எல்லாம், அதாவது ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நம்மளே வந்து இந்த ப்ராடக்டை வந்து தயார் பண்ணுறது, அது அப்படி இல்லாமல் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஹோல்சேலாக வாங்கி அதை ரீபேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறது. ஸோ ரெண்டு டைப்பில் இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம பார்க்குறது எது என்ன அப்படின்னா, ரீபேக்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் வந்து இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது கேட்டகரிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹெவி டியூட்டி டிடர்ஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்பேட் ஃப்ரீ டிடர்ஜென்ட் பவுடர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து லைட் டியூட்டி டிடர்ஜென்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட் டிடர்ஜென்ட் பவுடர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் எந்த கேட்டகரி பவுடர் வந்து நீங்கள் வாங்கி அதை ரீபேக்கிங் பண்ணி அதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம பயன்படுத்துகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லைட் டியூட்டி அண்டு ஃபேப்ரிக் சாஃப்ட் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கைகளை வந்து, அதாவது கைகளால் வாஷ் பண்ணுறவங்களுக்கு கைகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்பேட் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கிறதுனால, தண்ணீரை வந்து அசுத்தப்படுத்துறதுனால அதை வந்து பேன் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி வந்து இருக்குது.
இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஹவு டு பை. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹோல்சேலாக நம்ம இந்த பவுடரை வாங்க போகிறோம், பெரிய பெரிய சாக்கு பைகளில் நம்ம வாங்க போகிறோம், அதாவது 100 கிலோ 1000 கிலோ, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட், உங்களோட ஏரியாவில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, நீங்கள் இதை வந்து சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வாங்கலாம். பிகினிங்கில் வந்து குறைந்த அளவில் நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து சேல் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாட்டாக வந்து பெரிய பெரிய ஹோல்சேலர்கிட்ட அணுகி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரிய பெரிய ஹோல்சேலரை அணுகி நீங்கள் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக மலிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து பெரிய லாபங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ரீபேக்கிங் அண்ட் ப்ராசஸ். இந்த ரீபேக்கிங் ப்ராசஸ் வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீபேக்கிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஏரியாவுக்கு, அதாவது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ண போகிறோமோ அந்த கஸ்டமர் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட், அதாவது எந்த அளவில் இருக்கிற 1/2 கிலோ பேக், 1 கிலோ பேக், இந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல சர்வே பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பேக்கிங்கை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த பேக்கிங்கை தேர்ந்தெடுத்துட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் அதில் வந்து டிசைன் பண்ண வேண்டியிருக்கு, அட்ராக்ஷனாக வந்து நம்ம வந்து அதில் பண்ண வேண்டியிருக்கு. நான் இதை வந்து போக போக சொல்கிறேன். அதுக்கான ஒரு சில தம்ப் ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான மெஷின் வந்து நம்ம வாங்கணும். இந்த மெஷின் பேக்கிங்க்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெஷின் வாங்க தேவையில்லை, நீங்கள் வந்து கைகளாலே வந்து 2 ஆளை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் நீங்கள் மெஷின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து நம்மளுடைய பேக்கிங் வந்து நம்ம வந்து அட்ராக்டிவாக பண்ணணும். அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ரூல்ஸை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம ஒரு சிலதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பையிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கஸ்டமர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்குவாங்க, எந்த மாதிரியான அட்ராக்ஷன் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். நீங்கள் பார்க்கலாம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கை வந்து ஒரு பயங்கர ஸ்டைலாகவும் அட்ராக்டிவாகவும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அட்ராக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். பேக்கிங் கலரை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேக்கிங்கை வந்து தயார் பண்ணும் பொழுது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதில் இருக்கிற அந்த ஃபாண்ட் ஸ்டைலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக வந்து கையாளணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஆஃப் ரேப்பர்ஸ் அதையும் வந்து நீங்கள் ரொம்பவும் அந்த டிசைன் ஆஃப் ரேப்பர்ஸையும் வந்து நீங்கள் வந்து அழகாக டிசைன் பண்ணணும். பிரிண்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சின்ன சின்ன லெட்டர்ஸில் வந்து நீங்கள் பிரிண்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஃப்ளவர் போடுறதுனால அந்த ஃப்ளவர், அந்த கிளாத்து, இல்லைன்னா பர்சன்ஸை வந்து நம்ம அதில் வந்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த பையிங் பிஹேவியர்ஸ், அதாவது அந்த கஸ்டமர் வந்து எந்த மாதிரியான பொருட்களை வந்து விரும்புகிறாங்க, எந்த மாதிரியான அட்ராக்ஷனான பொருட்களை வந்து பார்த்தா வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங்கை வந்து தயார் பண்ணனீங்க அப்படின்னா பேக்குக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குவாலிட்டியாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன தான் குவாலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் வரும்பொழுது அவங்க கண்ணில் படுறது வந்து அந்த பேக்கிங் தான். ஸோ பேக்கிங்கை நம்ம அட்ராக்ஷனாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து உங்களோட ப்ராடக்ட் தான் வந்து வாங்க வருவாங்க. அடுத்தது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் என்ன இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஹோல்சேலாக வாங்கி அதை தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து லைசன்ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனோ எதுவும் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து ப்ராடக்ட் வாங்குறீங்களோ, ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய லைசன்ஸ், அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட பெர்மிஷனோடு நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தான் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தான் வந்து பேங்க் அக்கௌண்ட், அதாவது இந்த கம்பெனி பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராடக்டை மிஷின் வச்சு தயார் பண்ணுறீங்க அப்படின்னா தான்.
ஸோ ரீபேக்கிங்க்கு வந்து நான் இந்த லைசன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த லைசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூலப்பொருள்லாம் வாங்கி தயார் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதுக்கடுத்தது வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது பிஐஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனை நான் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய நேமில் நீங்கள் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறீங்க, ஸோ அது அந்த நேம் வந்து மக்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த சேம் ப்ராடக்ட் நேம் வந்து மற்றவங்க நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணி வைக்கலன்னா மற்றவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செக்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து பியூராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து தொடக்கத்தில் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. ஸோ மெஷின் வச்சுட்டு நீங்கள் ரீபேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஒரு 1 லேக்குக்கு மேலே எடுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு கீழே அதுக்கு கீழே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரோ ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக இன்னொரு மிஷினுக்கு போகணும். ஸோ அதனால் எடுக்கும்போதே ஒரு 1 லேக் இருக்கிற மாதிரியான ஒரு மிஷின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்லேனிஸை நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஒரு 20,000 ஒரு 50,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லேக்ஸ்குள்ளார நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து தொடங்கிடலாம். ஸோ அவ்வளோ கூட தேவைப்படாது, அதுக்கும் கம்மியாக கூட நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து தொடங்கிடலாம். ஸோ இப்படி நம்ம தொடங்கின பிஸ்னஸ் வந்து ரீபேக்கிங் பண்ணி சேலுக்கு கொண்டு போயிட்டோம், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாகவும் நம்ம சேல் பண்ணலாம், ரீட்டைல் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ ஹோல்சேலாக சேல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், ரீட்டைலாக நம்ம சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற பிராண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோக்கு வாங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் ஸ்டடியும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோக்கு வந்து சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு கிலோ இந்த டிடர்ஜென்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பிராண்ட் வந்து 90 ரூபாயிலேருந்து 120 ரூபா, 150 ரூபா, 170 ரூபா வரைக்கும் கூட கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு 90 ரூபாய்க்கு கொடுப்போம், நம்ம இப்போ தான் வந்து பிகினிங்கில் வந்து தொடங்க போகிறோம். ஸோ ஒரு 90 ரூபாய்க்கு கொடுக்கலாம், இல்லை எனக்கு மார்ஜின் வந்து இன்னும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு கீழேயும் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஹோல்சேலில் வந்து 25 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். ஸோ இதை நம்ம சேல் பண்ணும்பொழுது 90 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் கூட நம்ம சேல் பண்ணலாம். ஹோல்சேலில் வந்து நம்ம சேல் பண்ணுறது வந்து 60 ரூபாயிலேருந்து 75 ரூபாய்க்குள்ள நம்ம சேல் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இந்த ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஜென்ரலாக வந்து எல்லோரும் கொடுக்கறது தான். ஸோ இதை வந்து உங்களோட மார்க்கெட் ஸ்டடியை வச்சுட்டு உங்களோட ஏரியாவில் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தா சேல் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுடைய வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து குறிப்பிட்ட வருமானம் அப்படி இவ்வளோ தான் வரும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய சேல்ஸு எப்படி இருக்கோ அதோட மார்ஜின் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களை பொறுத்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து அமையும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சொல்கிறது. இந்த டிடர்ஜென்ட் பவுடரை வந்து எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரொமோஷன்ஸ், என்னென்ன ஆஃபர் கொடுக்க முடியும், என்னென்ன ப்ரொமோஷன் கொடுக்க முடியும், அதுதான் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான வெற்றியும் தோல்வியும் வந்து நிர்ணயிக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை அடுத்த கட்டமாக நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உங்களோட ஏரியாவில் வந்து பாப்புலர் ஆகும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட இனிக்னஸ், அதாவது அது உங்களுடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் சிறப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மக்கள்கிட்ட வந்து போய் சேரும், கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும், அவங்க வந்து அடுத்தடுத்து உங்களோட ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுற அந்த ஹோல்சேலாக நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, இந்த டிடர்ஜென்ட் பவுடர் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா, மற்றவங்க கைகளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா, உடல்நிலைக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படுத்துதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரியான நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கிட்டு அதை வந்து சேல் பண்ணுறது தான் வந்து மக்கள் நம்பி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து வருவாங்க.
இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுடைய லோக்கல் மார்க்கெட்டை நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகலாம். B2B அல்லது B2Cக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க, லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து நிறைய லாபங்களை பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த கட்ட லெவலாக வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த மாதிரியான டிடர்ஜென்ட் பவுடர் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் எடுத்து பண்ணலாம். ஸோ இதை நம்ம வீட்டிலருந்தே பண்ணலாம். ஸோ வீட்டிலருந்தே பண்ணணும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த வீடு ஃபுல்லாக அந்த டிடர்ஜென்ட் வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் வந்து வேறு ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரூம் எடுத்துட்டு அதில் பண்ணுறது வந்து ரொம்பவும் நல்லது. அதே நேரத்தில் நம்ம முதல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு கட்டிகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அடுத்தது சோப்பு பவுடருக்கு வந்திருக்கும். இதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லிக்யூட் சோப். ஸோ இந்த லிக்யூட் சோப்புக்கும் வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நகர்த்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் அமல் தமிழ் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.